அருளே ஆனந்தமே என்ற அழகான தலைப்பில் தேவச்சேக்கிழாரின் பெரிய புராணத்திலிருந்து நம்முடைய நெஞ்சத்தை நைவிக்கின்ற தன்மை படைத்த அப்பூதி அடிகளுடைய அருள் வரலாற்றை பெருமக்களே இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். திருநாவுக்கரசருடைய திருநாமம் ஒன்றை மட்டும் சொல்லியே வாழ்வில் இறைவனுடைய திருவருளை பெற முடியும் என்று நிரூபித்தவர் நம்முடைய அப்போதி அடிகள். இன்றைக்கு நவகிரக தலங்களில் சந்திரனுக்கு உரிய தலம் என்று சொல்லப்பெறுகிற திருவையாற்றுக்கு பக்கத்தில் அமைந்திருக்கிற திங்களூர் என்கிற சிற்றூரிலே 1300 ஆண்டுகளுக்கு முன்பு நாவுக்கரசர் காலத்தில் வாழ்ந்திருந்த ஒரு அந்தணர் குலத்து பெரியவர், நிலங்களுக்கு சொந்தக்காரர், சிவபத்திமையிலே தலை நின்றவர் சேக்கிடார் அவரை அறிமுகப்படுத்துகிற போதே தாண்டவம் புரியவல்ல தம்பிரானார்க்கு அன்பர், ஈண்டிய புகழின் பாலார் எல்லையில் தவத்தின் மிக்கார், ஆண்டசீர் அரசின் பாதம் அடைந்து அவர் அடையாமுன்னே காண்டகு காதல் கூற கலந்த அன்பினராய் உள்ளார் என்று மிக நைவாக களவு போய் காமம் கோபம் முதலிய குற்றம் காய்ந்தார் வளமிகு மனையின் வாழ்க்கை நிலையினார் என்று அவரை அறிமுகப்படுத்துகிறார். நல்ல குடும்பத் தலைவர். திருநாவுக்கரசர் பெற்ற பேறுகளை தெரிந்து இந்த சிவ பிராமணராக விளங்குகிற அப்பூதியடிகள் மனைவி மக்களோடு வாழ்கிற காலத்தில் பிறந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நாவுக்கரசர் மேல் கொண்ட அன்பு காரணமாக குழந்தைகளுக்கு வீட்டில் இருக்கிற அனைத்துக்கும் நாவுக்கரசு என்று பெயர் வைக்கிறாராம். தண்ணீர் பந்தல், குளங்கள், அன்ன சத்திரங்கள், சோலைகள் என்று எல்லாம் வைத்து நாவரசருடைய பெயரை வைத்து மகிழ்ந்திருக்கிறாராம். திருநாவுக்கரசர் பெருமானுக்கு இப்படி ஒரு அன்பன் இங்கே இருக்கிறான் என்று தெரியாது. தலையாத்திரை செய்து கொண்டு அந்த பகுதியாக வருகிற நேரத்தில் பார்த்தால் சாலையின் இரு ஓரங்களிலேயும் திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல், திருநாவுக்கரசர் அன்னசத்திரம், திருநாவுக்கரசர் இளமரக்கா, மரக்கா என்றால் சோலை, இளமரக்கா, திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் என்று தம் பெயர் எழுதப்பெற்றிருப்பதை பார்த்து வியப்போடு தண்ணீர் பந்தலில் வந்து அமர்ந்து ஒரு குவளை தண்ணீரை வாங்கி குடித்துவிட்டு தண்ணீர் பந்தலில் இருந்த உள்ளூர்காரர்களை பார்த்து இப்பந்தல் இப்பெயரிட்டு இங்கு அமைத்தார் யார் என்று கேட்டாராம். அப்பா, இந்த அழகான பந்தலை இந்த இடத்தில் இந்த பெயரை இட்டு அமைத்தது இங்கே யார் என்று சொல்ல பக்கத்தில் இருக்கிறவர்கள் அப்பந்தர் அறிதார்கள். ஆண்ட அரசு என்னும் பெயரால் செப்பரும் சீர் அப்பூதி அடிகளார் செய்தமைத்தார் தப்பின்றி எங்குமுள சோலைகுளம் கா என்றார்களாம். இந்த ஊரில் வாழ்கிற அப்பூதி என்கிற அந்தணர் திருநாவுக்கரசர் என்று இறைவன் அருள் பெற்றவராகிய பேர் அருளாளருடைய பெயரால் இதையெல்லாம் செய்திருக்கிறார். ஒரு நொடிக்குள் அப்பூதி அடிகளுடைய பண்பை தெரிந்து கொண்டு அவரை பார்க்க வேண்டும் என்று இல்லத்திற்கு சென்று அவர் வீட்டு வாசலிலே போய் திருநாவுக்கரசர் உட்கார அப்பூதி அடிகள் வெளியிலே வர ஒருவரை ஒருவர் தன்னுடைய இல்லத்தில் சந்தித்து கொண்டு வணங்குகிறார்களாம். தன்னுடைய நெஞ்சத்தில் இருக்கிற கேள்வியை திருநாவுக்கரசர் முன்பின் அறிமுகம் இல்லாத அப்பூதி அடிகளை பார்த்து கேட்கிறார். ஏன் ஐயா, நீர் வைத்த தண்ணீர் பந்தல் முதலிய தர்மங்களில் உங்களுடைய பெயரைத்தானே நீங்கள் எழுதியிருக்க வேண்டும், அப்படி எழுதாமல் ஏன் வேறு ஒரு பெயரை எழுதினீர்கள் என்று கேட்டார். ஏன் திருநாவுக்கரசு பெயர் எழுதினீர்கள் என்று கேட்டிருந்தால் கோபம் வந்திருக்காது, வேறு ஒரு பெயரை ஏன் எழுதினீர்கள் என்று கேட்டதும் அது என்ன, திருநாவுக்கரசருடைய பெயர் 10 11 அத்தோடு இது ஒன்று என்று கருதுகிற பெயரா, எவ்வளவு பெரியவர், அவரையுடைய பெயரை நான் எழுத வேறொரு பெயர் என்று நீங்கள் எப்படி கேட்கலாம், கொஞ்சம் கோபம் வருகிறது அப்போது அடிகளுக்கு. அவரை பார்த்து எவ்வளவு பெரியவர் தெரியுமா, பொங்குகடல் கல்மிதப்பில் போந்தேறும் அவர் பெருமை அங்கணர்தம் புவனத்துள் அறியாதார் யார் உளர், என்னையா இது, கல்லோடு கட்டி கொண்டு போய் கடலில் போட்ட நேரத்தில் கரையேறிய பெருமையுடைய அவருடைய வரலாற்றை தெரியாது அவர் பெயரை எழுத ஏன் வேறு பெயர் என்று எப்படி கேட்டீர்கள், திருநாவுக்கரசருடைய வரலாறு என்ன செய்தி சொல்லிட்டாம் அப்போது அடிகளுக்கு, நம்மை உடையவர் கழற்கு நயந்த திருத்தொண்டாலி இம்மையிலும் பிழைப்பது என என் போல்வாரும் உணர. அப்போது அடிகளுடைய
வரலாற்றில் சேக்கிடா சொல்லுவது திருநாவுக்கரசர் தருகிற வாழ்க்கை செய்தி என்ன என்றால், ஒருவன் இந்த பிறப்பில் தவறு செய்தால் அடுத்த பிறப்பில் அதற்குரிய தண்டனையோ பரிசோ இல்லை. இந்த பிறப்பில் செய்த தவறுகளை பெருமான் அருளால் இந்த பிறப்பிலேயே கழுவி உய்தி பெறலாம் என்பதை எடுத்துக்காட்டிய வரலாறு அல்லவா திருநாவுக்கரசர் பெருமானுடைய வரலாறு. இம்மையிலும் பிழைப்பது என எம்போல்வாரும் உணர செம்மைபுரி திருநாவுக்கரசர் பெயர் நான் எழுத வெம்மை மொழி யான் கேட்க விளம்பினீர் காதிலே சுடுமொழியை சொன்னீர்களே என்று சிறிது கோபப்பட்டார் என்று திருநாவுக்கரசருக்கும் அப்பூதி அடிகளுக்கும் இடையிலே நடந்த அழகான உரையாடலை சேக்கிழார் பெருமான் பதிவு செய்த இரண்டு இனிய பதிவுகளையும் முதலில் ஓதுவா மூர்த்திகளின் இனிய இசையோடு நாம் கேட்டு மகிழலாம். இப்பந்தர் ஏ பெயரே திங்களைத்தார் யார் என்றார், இப்பந்தர் ஏ பெயரே திங்களைத்தார் யார் என்றார், இப்பந்தர் ஏ பெயரே திங்களைத்தார் யார் என்றார், அப்பந்தர் அறிந்தார்கள் ஆண்ட அரசனும் பெயரால், அப்பந்தர் அறிந்தார்கள் ஆண்ட அரசனும் பெயரால், இப்பந்தர் பெயரிட்டு திங்களைத்தார் யார் என்றார்கள், அப்பந்தர் அறிந்தார்கள் ஆண்ட அரசனும் பெயரால், அப்பந்தர் அறிந்தார்கள் அரசனும் பெயரால், செப்பரும் சீர் செப்பரும் சீர் அப்பூதி, செப்பரும் சீர் அப்பூதி அடிகளார் செய்தமைத்தார், செப்பரும் சீர் அப்பூதி அடிகளார் செய்தமைத்தார், செப்பரும் சீர் அடிகளார் செய்தமைத்தார், தப்பின்றி எங்கோ மூள சாலை கூடம் கா என்றார், செப்பரும் சீர் அப்பூதி அடிகளார் செய்தமைத்தார், தப்பின்றி எங்கோ மூள சாலை கூடம் கா என்றார், தப்பின்றி எங் சாலை கோலம் காயன் நம்மையுடை அவர் கழற்கு, நம்மையுடை அவர் கழற்கு நயந்ததிர் தொண்டாலே, நம்மையுடை அவர் கழற்கு நயந்ததிர் தொண்டாலே, இம்மையிலும் பிழைப்பதன என் போல் வாரும் தெளிய, நம்மையுடையவர் கழற்கு நயந்ததிர் தொண்டாலே, இம்மையிலும் பிழைப்பதன என் போல் வாரும் தெளிய, இம்மையிலும் பிழைப்பதன என் போல் வாரும் தெளிய, செம்மை செம்மை பூரி திருநாவு, செம்மை பூரி திருநாவு, செம்மை பூரி திருநாவு கரசர் தீர்ந்து பெயர் எழுத, செம்மை பூரி திருநாவு கரசர் தீர்ந்து பெயர் எழுத, செம்மை பூரி திருநாவு கரசர் தீர்ந்து பெயர் எழுத, வெம்மை மொழியான் கேட்க விளம்பினீர் என விளம்பியே, செம்மை பூரி திருநாவு கரசர் தீர்ந்து பெயர் எழுத, வெம்மை மொழியான் கேட்க விளம்பினீர் என விளம்பியே. தன் இல்ல வாசலில் வந்து அமர்ந்து
தன்னோடு உரையாடியவர் திருநாவுக்கரசர்தான் என்பதை தெளிய அறிந்த அப்பூதியடிகள் கொண்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. ஆடினார், ஓடினார், பாடினார் என்று சேக்கிழார் பதிவு செய்கிறார். அவர் திருவடிகளை தூய தண்ணீரால் கழுவி அந்த தண்ணீரை அந்தணராகிய அப்பூதியடிகள் இல்லத்தின் எல்லா பகுதிகளிலும் தெளித்து ஆண்டவனுக்கு அபிடேகம் செய்த தண்ணீரை எடுத்து கைகளில் வாங்கி பயபக்தியோடு உள்ளுக்குள்ளே குடிப்பது போல் நாவரசருடைய திருவடி கழுவிய தண்ணீரை உள்ளுக்கும் பூரித்தார் என்று சேக்கிழார் பெருமான் அவருடைய புனிதத்தன்மையை எடுத்துக்காட்டி திருவடிகளை வணங்கி வேண்டினாராம். நீங்கள் வாராத விருந்தினர் வந்திருக்கிறீர்கள். எங்கள் இல்லத்தில் உணவு கொண்டு எங்களை பெருமைப்படுத்த வேண்டும் என்று சொல்ல, இத்தகைய அன்பன் இல்லத்தில் உண்ணாது நான் வேறு எங்கே உண்பேன், செய்யுங்கள் என்று சொல்ல விருந்து தொடங்கிற்று. மனைவியாரும் ஊராரும் சேர்ந்து பெரு விருந்துக்கு ஏற்பாடு செய்து இலை போடுகிற நேரத்தில் வந்து பார்த்தால் நாவுக்கரசருக்கு பரப்புவதற்குரிய நல்ல இலை இல்லையாம். எல்லா இலைகளும் பச்சை இலைகளாக விரிந்த இலைகளாக இருந்தனவாம். அடியார்களுக்கோ ஆண்டவனுக்கோ படையலிடுகிற இலை தானே மரத்தில் விரிந்திருந்தால் அதனை படையலிடக்கூடாதாம். ஏனென்றால் காக்கை முதலியன அதிலே எச்சமிட்டிருக்குமாம். அதனால் மரத்தில் விரிந்தும் விரியாமலும் இருக்கிற குருத்தை கொண்டு வந்து அதனை விரித்துத்தான் அந்த தூய இலையில் அடியார்களுக்கு அன்னமிட வேண்டும் என்று கருதிய அப்பூதி தன்னுடைய மூத்த மகனை அழைத்து போ, ஓடிப்போய் கொல்லையில் ஒரு குருத்து கொண்டு வா என்று சொல்ல, அவன் தந்தையின் திருவடிகளில் விழுந்து வணங்கி இத்தனை நேரம் திருநாவுக்கரசரை வரவேற்ற இந்த நிகழ்ச்சியில் எனக்கு ஒரு பங்கில்லாதிருந்தது, அதை தந்தை தந்தார் என்று நல்லதாய் தந்தை ஏவ நான் இது செய்யப்பெற்றேன், நல்ல அப்பா அம்மா எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தார்கள் என்று சொல்லி ஓடிப்போய் மரத்தில் ஏறி ஒரு குருத்தை அறுக்கிற நேரத்தில் வெப்பத்தின் கொடுமை தாங்காது வாழை மரத்தினுடைய பட்டைகளிலே மறைந்திருந்த ஒரு நாகப்பாம்பு அந்த பிள்ளையை அல்லலுற்று அழுங்கிச் சோற அங்கையில் தீண்ட பாம்பை கீழே உதறிவிட்டு சரசர என்று மரத்திலிருந்து இறங்கி வெட்டிய குருத்தை எடுத்துக்கொண்டு ஓடி வருகிறவன் நினைத்தானாம். பாம்பு கடித்தது என்கிற இந்த செய்தியை சொன்னால் அப்பாவும் அம்மாவும் நெடுநாள் காத்திருந்து தருகிற விருந்தோம்பலுக்கு இடையூறாகிவிடும். எனவே பாம்பு கடித்ததை சொல்ல மாட்டேன் என்று சின்ன பிள்ளையே உள்ளத்துக்குள் தந்தை தாயினுடைய வெற்றிக்கு துணை நிற்கிறான். ஓடி வந்து தாயார் திருவடிகளில் பரிகல குருத்தை வைத்தான். மயங்கி விழுந்தானாம். அவன் ஆவி பிரிந்தது. ஓடி வந்து பார்த்தவர்கள் வியந்து போனார்கள். ஐயோ, பிள்ளை விஷத்தால் இறந்தான் என்று தெரிந்து என்ன செய்யலாம் என்று கணவனும் மனைவியும் யோசித்தார்களாம். இப்படிப்பட்ட பிள்ளை இறந்து விட்டான் என்று ஆரவாரப்படுத்தினால் வாராது வந்திருக்கிறவராகிய இந்த திருநாவுக்கரசரை உண்பிக்கிற பேர் இல்லாமல் போகும். நடந்தது நடந்துவிட்டது, இனி நடக்க வேண்டுவதை கவனிக்கலாம் என்று பிள்ளையை ஒரு பழம்பாயில் பிணத்தை சுருட்டி புழக்கடையிலே போட்டுவிட்டு கொண்டு போய் இலை விரித்து திருநாவுக்கரசரை கை கழுவி உண உண அழைக்க அவரும் ஒன்றுமறியாதவராய் வந்து இலையில் உட்கார எல்லோரும் உட்கார்ந்ததும் சோறு பரிமாறி கறிகள் பரிமாறி யார் விருந்து கொடுக்கிறார்களோ அவர்கள் விருந்து உண்ணுகிறவர்களை வணங்கி திருநீர் பெறுவதுன்னு சைவத்தில் ஒரு மரபுண்டு. அதற்கு மாகேஸ்வர பூஜை. எல்லோரும் விரும்பி அவருடைய திருவடிகளில் விழுந்து கை நீட்டிய நேரத்தில் அப்பூதிக்கு தந்தார், மனைவியார் பெற்றார். இரண்டாவது பிள்ளை வந்து கை நீட்டியவுடன் என்ன இது, முன்னே பெரியவன் வந்தான், இப்பொழுது சின்னவன் கை நீட்டுகிறானே, இவனுக்கு மூத்த பிள்ளையை காட்டுங்கள், அவனுக்கும் திருநீர் தர வேண்டும் என்று கேட்ட பொழுதுதான் இப்போது இங்கு அவன் உதவான் என்று உண்மையை சொன்னாராம். அந்த சொல் கேட்டதும் திருநாவுக்கரசர் உள்ளத்தில் இறைவன் அருளால் ஒரு தடுமாற்றம் நோர, என்ன நடந்தது என்பதை சொல்லுங்கள் என்று சொல்ல அவர்கள் உண்மையை விரித்துரைத்தார்கள் என்று சொல்லுகிற அருமையான ரெண்டு பதிவுகள். நல்லதாய் தந்தையேவ நான் இது செய்யப்பெற்றேன் என்று ஒல்லையில் விரைந்து தோட்டத்துள் புக்கு பெரிய வாழை மலலம் குறித்து ஈரும் பொழுதில் வாழரா ஒன்று அல்லலுற்று அழுங்கிச் சோற அங்கையில் தீண்டிற்று. எல்லாம் அற்புதமான பதிவுகள். சாப்பாட்டில் உட்கார்ந்துருக்கிறாராம். ஆதினான் மறைநூல்வாய்மை அப்பூதியாரை நோக்கி காதலர் இவர்க்கு மூத்த சேயையும் காட்டு, இவனுக்கு பெரிய பிள்ளையை கொண்டு வாயா விபூதி கொடுக்கணும் என்று காட்டும் முன்னே மேதகு பூதிசாத்த என்னாலும் விளைந்த தன்மை யாதுமொன்று உரையார் நடந்ததை எதுவும் சொல்லாது இப்போது இங்கு அவன் உதவான் என்றாராம். இந்த நேரத்தில் அவன் உதவமாட்டான் இறந்தான் என்று சொல்லாது மறைத்தருளினார் என்று சொல்லுகிற ஈரம் கழிந்த இந்த இரண்டு பாடல்களையும்
முதலில் நாம் ஓதுவா மூர்த்திகளின் இசையோடு இப்பொழுது கேட்கிறோம். நல்ல தாய் தந்தை ஏவ, நல்ல தாய் தந்தை ஏவ, தாய் தந்தை ஏவ, நான் இது செய்யப்பெற்றேன் என்று. நல்ல தாய் தந்தை ஏவ, நான் இது செய்யப்பெற்றேன் என்று. ஒல்லையில் விரைந்து தோட்டத்துள் புக்கு பெரிய வாழை, பெரிய வாழை தோட்டத்துள் புக்கு பெரிய வாழை, மல்லங்க மல்லலங் குருத்தை ஈரும் பொழுதினில் வாழரா ஒன்று அல்லல் உற்று அழுந்தீ, வாழரா ஒன்று அல்லல் உற்று அழுங்கீ, சோர அங்கையில் தீண்டிற்று அன்றே, சோர அங்கையில் தீண்டிற்று அன்றே. ஆதி நான் மறை நூல் வாய்மை அப்போது யாரை நோக்கி, ஆதி நான் மறை நூல் வாய்மை அப்போது யாரை நோக்கி, காதலர் இவர்க்கு மூத்த சேயையும் காட்டும் ஆதிம மறை நூ. ஆதி நான் மறை நூல் வாய்மை அப்போது யாரை நோக்கி, காதலர் இவர்க்கு மூத்த சேயையும் காட்டும், காதலர் இவர்க்கு மூத்த சேயையும் காட்டும், சேயையும் காட்டும், சேயையும் காட்டும், சேயையும் காட்டும். மேதகு போதி சாத்த என்றலும், மேதகு போதி சாத்த என்றலும், மேதகு போதி சாத்த என்றலும் விளைந்த தன்மை, மேதகு போதி சாத்த என்றலும் யாதுமுன் துறையாகார், துறையாகார் யாதுமுன் துறையார் இப்போது இங்குதப்பார், யாதுமுன் துறையார் இப்போது திங்கவன் உதவான் என்றார். சேக்கிடார் பெருமான் தன்னுடைய காப்பிய போக்கில் வெறும் கதை சொல்லியாக மட்டும் இல்லாமல் ஆங்காங்கே சைவ பெருமிதங்களையும் இறைவன் அருள் பாலிக்கிற திறத்தையும் பதிவு செய்கிற மரபு படைத்தவர். நம்முடைய வீட்டில் 2 மணி நேரமாக ஒரு குழல் விளக்கு, மின் விளக்கு எரிந்து கொண்டே இருக்கிறது. திடீரென்று மின்சாரம் போனவுடன் நின்று விடுகிறது. 2 மணி நேரம் எரிந்து கொண்டிருக்கிற காரணத்தால் மின்சாரம் போன பிறகும் விளக்கு எரியுமா என்றால் இல்லை. விளக்கின் எரிகிற திறம் அதற்கு தரப்படுகிற மின்சாரத்தின் ஊற்றத்தால் வருமே தவிர, மின்சாரம் இல்லை என்றால் ஒரு துளி கூட, ஒரு நிமிடம் கூட, ஒரு வினாடி கூட அந்த விளக்கு எரிவதில்லை. அதுபோல் நீ என்ன ஞானம் படைத்தவனாக இருந்தாலும்
ஆயிரம் அற்புதங்களை செய்கிற வல்லமை உனக்கு இருந்தாலும் மின்விளக்கு எரிவதற்கு பின்னின்று துணை செய்கின்ற மின்சாரத்தைப் போல் இறைவனினுடைய திருவருள் தொடர்ச்சி இருந்து கொண்டிருந்தால் அல்லாது எந்த ஒரு மனிதன் மூலமாகவும் அந்த சக்தி வெளிப்படாது. எப்பொழுது அது நிற்கிறதோ அப்பொழுதே அவன் சாதாரண மனிதனாக ஆகிப்போவான். இதுவரையிலும் திண்ணையில் உட்கார்ந்திருந்த திருநாவுக்கரசர் முன்னரே இறைவன் அருளை நிரம்ப பெற்றவர். கல்லொடு கட்டி கடலில் போட்ட பொழுது கற்றுணை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சி வாயவே என்று மிதந்தவர். எத்தனையோ திருவருளை பெற்றவர், அற்புதங்களை நிகழ்த்தியவர். ஆனால் கொல்லையில் பிணம் கிடக்கிறது, பிள்ளை இறந்து போனான், அதை மறத்து விட்டு சோறு போடுகிறார்கள் என்பதை அவரால் உணைய முடியவில்லை. இவரை பார்த்து எங்கே அவன் என்று கேட்டபொழுது இப்போது இங்கு அவன் உணரான், இப்போது இங்கு அவன் உதவான் என்று சொன்ன உடன்தான் அவர் உள்ளத்தில் ஒரு தடுமாற்றம் உண்டாயிற்று. சேக்கிடார் என்ன சொல்லுகிறார், அப்பொழுது இறைவன் காட்டிய காரணத்தால் தான் அது தெரிந்தது. அவ்வுரை கேட்டபோது அங்கனர் அருளால் அன்பர் செவ்விய திரு உள்ளத்து ஓர் தடுமாற்றம் சேர நோக்கி, அவருடைய உள்ளத்திலே ஒரு தடுமாற்றம் முதல் முதலில் உண்டாயிற்று. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு உள்ளுணர்வு பெருமான் காட்டவில்லைன்னா. திருநாவுக்கரசர் பின்னே தேவாரம் பாடுகிற பொழுது காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக்காலி, நீ காட்டவில்லை என்றால் எவனால் எதை காண முடியும் என்று ஒவ்வொரு காட்சியும் இறைவன் உள் நின்று உணர்த்துகிற பொழுதுதான் நமக்கு வசப்படுமே தவிர அவன் திருவருள் இல்லாது கட்டாயமாக அது வசப்படாது என்பதை இவ்வளவு பெரிய திருநாவுக்கரசருக்கு பெருமான் உணர்த்திய பிறகுதான் தெரிந்திருக்கிறது. கொண்டு வாருங்கள் அந்த பிணத்தை என்று சொல்ல அதை எடுத்து கொண்டு போய் பெருமானுடைய திருமுன்பு கிடத்தி அற்புதமான பதிகம் ஒன்று பாடுகிறாராம். அந்த பதிகத்தை பாடிய பிறகு குழந்தை தூங்கியவன் போல் உயிர் பெற்று எழுந்தான் என்று தேவாரத்தில் ஒன்றுகொலாம் என்று சொல்லி அருமையாக நாவுக்கரசர் பாடிய அந்த பதிகத்தை சேக்கிழார் கொண்டு வந்து இந்த இடத்திலே இணைத்து காட்டி இறந்து போன பிள்ளையை மீட்டெடுப்பதற்கு காரணமான மந்திரத்தன்மையுடைய பதிகம், நாவரசருடைய திருவாயிலிருந்து புறப்பட்ட பதிவம், அவ்வுரை கேட்டபோதே அங்கனர் அருளால் அன்பர் செவ்விய திரு உள்ளத்து தடுமாற்றம் சேர நோக்கி, இவ்வுரை பொறாது என் உள்ளம், இந்த உரையை என் நெஞ்சம் பொறுக்கவில்லை ஐயா, இதற்கு ஒன்று உண்டால் ஏதோ ஒன்றை மறைக்கிறீர்கள், மெய்விரித்து உரையும் என்ன விளம்புவார். மெய்விரித்து உரையும்னு சொன்னாராம். மெய்விரித்து உரையும்னா உண்மையை விரித்து சொல்லுங்கள்னு ஒரு பொருள். பிள்ளையினுடைய மெய் உடம்பை பாயில் சுருட்டி வைத்திருக்கிறீர்களே, அதை கொண்டு வந்து என் முன்னே விரித்து காட்டி உண்மையை சொல்லுங்கள் என்று இன்னொரு பொருளையும் தொனியாக அதிலே சேக்கிடார் வைக்கிறார். நாவினுக்கு அரசர் கேளா. அதை பார்த்துவிட்டு பிழைத்தெழுந்தவனை பார்த்து நன்று நீர் புரிந்த வண்ணம், நல்ல காரியம் செய்தீரையா. பிள்ளை செத்து கிடக்கிற நேரத்தில் இதற்கு முன்பு எவனாவது விருந்தோம்பி இருக்கிறானா? இப்படி ஒரு விருந்தோம்பலை உம்மால் எப்படி செய்ய முடிந்தது? ஆச்சரியமாக இருக்கிறது. நன்று நீர் புரிந்த வண்ணம் யாவரி தன்மை செய்தார், யார் இதுபோல ஒரு விருந்தோம்பலை பிள்ளை இறந்து கிடக்கிற நேரத்தில் செய்ய வல்லவர்கள் என்று முன் எழுந்து சென்று ஆவிதீர் சவத்தை நோக்கி அண்ணலார் அருளும் வண்ணம் பாவிசை பதிகம் பாடி பணிவிடம் பாற்றுவித்தார் என்று, பாவிசை பதிகம் பாடி பணிவிடம் பாற்றுவித்தார். அந்த விடத்திலிருந்து அந்த பிள்ளையை நீங்க மறுபடியும் உயிர்ப்பிக்க எல்லாரும் சேர்ந்து உண்டு மகிழ மகிழ்ந்து மறுபடியும் பக்கத்தில் இருக்கிற திருப்பயணம் கோயிலுக்கு சென்று அப்பூதி அடிகளினுடைய சிறப்பை அந்த தலத்து தேவாரத்தில் வைத்து பாடி தன்னுடைய நன்றி எடுதல்களை நம்முடைய திருநாவுக்கரசர் பெருமான் நிறைவு செய்து கொண்டார் என்பதையெல்லாம் சேக்கிழார் வரலாற்றிலும் பார்த்தோம். சிவப்பிரகாசு சொல்வது போல உற்றானலன் தவம் தீயில் நின்றானலன் ஊன் புனலா நுகர்வும் மற்றானலன் திருநாவுக்கரசு என்னும் ஒரு சொல்தான் எழுதியும் பேசியுமே என்றில் துன்பில் பதம் பெற்றான் ஒரு நம்பி அப்பூதி என்னும் பெருந்தகையே என்கிற பாடலையே சொல்லி அந்த திருநாவுக்கரசு என்கிற நாம மந்திரம் சிவனுடைய ஐந்தெடுத்து போல் நம்மை வாழ்விக்கும் என்பதை வாழ்ந்து காட்டி நமக்கு அறிவுறுத்தி அப்பூதி அடிகளை போற்றுவோம் என்று சொல்லி இசைவாணர்களுக்கு வழிவிட்டு இன்றைய அருளே ஆனந்தமே என்கிற பகுதியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். வணக்கம், நன்றி. அவ்வுரை கேட்டபோதே அருளால் அவ்வுரை கேட்டபோதே அருளால் செவ்விய திருவுள்ளத்தோர் தடுமாற்றம் சேர நோக்கி அவ்வுரை
சொல்லும் என் செய்தான் இதற்கொன்றுண்டால் எவ்வுரை பொறாதனுள்ளம் என் செய்தான் இதற்கொன்றுண்டால் எவ்வுரை பொறாதனுள்ளம் என் செய்தான் இதற்கொன்றுண்டால் மெய்விரி துறையும் என்ன விதிர்புற்றஞ்சி மெய்விரி துறையும் என்ன விளம்புவார் விதிர்புற்றஞ்சி நாவினு கரசர் கேளா நன்று நீர் புரிந்தவண்ணம் நாவினு கரசர் கேளா நன்று நீர் புரிந்தவண்ணம் நாவினு கரசர் கேளா நன்று நீர் புரிந்தவண்ணம் யாவரே நாவினு கரசர் கேளா நன்று நிற் புரிந்த வண்ணம் யாவரே தன்மை செய்தார் என்று முன் எழுந்து சென்றே யாவரே தன்மை செய்தார் என்று முன் எழுந்து சென்றே நாவினு கரசர் கேளா நன்று நிற் புரிந்த வண்ணம் யாவரே சவத்தை நோக்கி ஆவிதிர் சவத்தை நோக்கி அண்ணலார் அருளும் பண்ணோ ஆவிதிர் சவத்தை நோக்கி அண்ணலார் அருளும் பண்ணோ ஆவிதிர் சவத்தை நோக்கி அருளும் பண்ணோ பாவிசை பதிகம் பாடி பாவிசை பதிகம் பாடி பணிவிடம் பார்த்துவித்தார் ஆவிதி சவத்தை நோக்கி பண்ணலார் அருளும் பண்ணோ பாவிசை பதிகம் பாடி பணிவிடம் பார்த்துவித்தார் நாவினு கரசர் கேளா நன்று நிற் புரிந்த வண்ணம் யாவரே தன்மை செய்தார் எழுந்து சென்று யாவரே தன்மை செய்தார் எழுந்து சென்று ஆவிரி சவத்தை நோக்கி அண்ணலார் அருளும் வண்ணம் ஆவிசர் சவத்தை நோக்கி அண்ணலார் அருளும் பண்ணோ ஆவிதி சவத்தை நோக்கி அண்ணலார் அருளும் பண்ணோ பாவிசை பதிகம் பாடி பாவிசை பதிகம் பாடி பணிவிடம் பாற்றுவித்தார் பாவிசை பதிகம் பாடி பணிவிடம் பாற்றுவித்தார்